வணக்கம் நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2022 இன்னைக்கு பிளவ தமிழோட மாசி மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை. மிக முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி விரதம், அதாவது விநாயகருக்கு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் ஆன சில தான பொருட்களை, அதாவது வின பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான எண்ண இலைகள் மறைந்து பாசிட்டிவான எண்ண அதிர்வலைகள் அப்படிங்கிற தோன்றக்கூடிய வழிவகைகள் மற்றும் உங்களுடைய ப்ரேயரில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன்ற ரம்மியமான ஒரு சூழ்நிலை இன்னும் எதிர்கொள்ள சதுர்த்தி விரதத்தை கடைபிடிங்க. இன்னைக்கு வாஸ்து நாள். நிலம், மனை, வீடு சம்பந்தமான சில முக்கியமான ஒரு பூஜைகள் செய்யணும். நிலம் வாங்கிட்டோம், வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல இந்த டைமில் காலையில் பார்த்தீங்கன்னா 7 to 8 அருமையான நாள். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டுக்கலாம், பூஜை போட்டு இந்த வாஸ்து அப்படி பண்ணிடலாம். ரெண்டாவது கிரக பிரவேசம் பண்ணுறவங்களுக்கும் இந்த டைம் அப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வளர்ப்பறை சதுர்த்தி, மாலை 3:30 to 4:30 கௌரி நல்ல நேரம், 10:30 to 11:30 மாலை, 1:30 to 2:30 ராகு காலம், 4:30 to 6:00 குளிகை, 3:00 to 4:30 யமகண்டம், 12:30 to 1:30 சூலம், மேற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிச்சு 2 minutes ராசி பலன் பார்ப்போம். மேஷம் ராசி, மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையான நாள். சந்திக்க இருந்த நல்ல நண்பர்களை சந்தித்து அவர்களால் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும் ஒரு மேன்மையான நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிநுட்பமான செயல்பாடுகளினால் பழைய காரியங்களில் இந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி கொள்ளும் நாள். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களும் துடிதுடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடு செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உடல்நல அசதிகள் தோன்றினாலும் அடுத்தவர்களோடு பேசி பழகி புதிய நட்புகள், புதிய உறவினர்கள் மூலமாக இன்றைக்கி மனம் தெளிவு பெறும் அற்புதமான நாள். சிம்மம், சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய அனுசரணையான போக்கும் பாசத்துறங்களை பரிவான பண்பும் இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்தும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகளிலிருந்து சில நன்மைகளும் வெற்றிகளும் காத்திருக்கு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்வடையும், எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடி கைகூடும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றோ எப்போதோ செய்த காரியங்களில் இன்று வெற்றி என்பது ஒரு செய்தி உங்களுக்கு காதில் வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் வரவுகள் இருந்தாலும் அது செலவுகள் என்பது தட்டி கொண்டு போகும். வீட்டில் விருந்தினர்கள் வருகை காணப்படுவதால் அலைச்சல் திருச்சலுடன் கொஞ்சம் செலவுகளும் காணப்படும். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள் மேலங்கும், தெளிவில்லாத சிந்தனைகளும், சிலர் சொல்லக்கூடிய சொன்ன வார்த்தைகளினால் வருத்தத்தை ஏற்படுத்தும் மனநிலை. இதனால் கலைந்திரிச்சி மெடிடேஷன், உங்களுக்கு கடவுள் மந்திரங்களை தியானங்களை செய்து இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மிக அற்புதமான பலன்கள் இருக்குது. கும்பம், கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமான செயல்பாடுகள், இறை வழிபாடுகள் மூலமாக இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக மாற்றுவீர்கள். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களிலும் இன்றைக்கு புத்துணர்ச்சியும் புதுத்தெம்பிடும் ஒரு ஆர்வமாகவும் செய்து இன்றைக்கு அந்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.